ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்ம் பில் 2020 ஃபார்மர் வந்து ரொம்ப தீவிரமாக போராடிட்டுருக்கேன். அந்த ஃபார்ம் பில் 2020 இருக்க பாலிட்டிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி போட்டிருந்த ஃபார்ம் பில் வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே இருக்க லிங்க்கை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஃபார்ம் பில்னால் என்ன, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் வந்து ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்கு நம்ம இந்தியாவில். அதுவும் முக்கியமாக ஹரியானா, பஞ்சாப், டெல்லியை நோக்கி வந்து அவங்க வந்து விசிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம லோக்கல் மீடியாவில் வந்து அந்தளவுக்கு கவரேஜ் பண்ணலைனாலும் நேஷ்னல் மீடியா வரைக்கும் அது வந்து ஹைலைட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து டெல்லியிலேயுமே வந்து உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக பிளாக் அப்படின்னு சொல்ல போகணும்னா, அவங்க நடந்து வர அந்த ரோட்டையுமே வந்து குழி தோண்டி போட்டு பிளாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து போலீஸை வச்சு தடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே நிறையா நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்படி என்ன தான் அந்த பிரச்சனை அந்த ஃபார்ம் பில்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் பில்லில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இடைத்தரகர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க, ஆனால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எம்எஸ்பி இல்லை அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் என்ன பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ பிஜேபி அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மாநிலத்திலேருந்து மத்திய அரசுக்கு தான் கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எஜுகேஷன், நம்ம எஜுகேஷனாக இருக்கட்டும். ஸோ நீட்டை கொண்டு வந்து ஸோ மொத்தமாக எல்லா இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து மாநில பட்டியலிருந்து வந்து மத்திய பட்டியலுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ விவசாயமும் வந்து மத்திய பட்டியலுக்கு வந்து அவங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்ம் பில் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து விவசாயிகள் வந்து போராடிட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு. ஃபார்மர்ஸ் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்னென்னா, எம்எஸ்பி அப்படிங்கிறது. எம்எஸ்பி அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து அந்த ஃபார்ம் பில்லில் இல்லை. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா தான் எங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாறுறது எங்களுக்கு விரும்பலை, பின்னாடி என்ன பிரச்சனை வேணால் வரலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்ம் பில்லை வந்து நீங்கள் திருப்பியும் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து இதை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் போராட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போராடுறவங்க யாருமே வந்து உடனே இந்த போராட்டத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் போராடுவாங்க, மூணு நாள் போராடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம விட்டுருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து மத்திய அரசு செயல்பட்டுருக்கு அப்படின்னு வந்து ஒரு சில ப்ரோட்டஸ்டர்ஸ் வந்து குற்றமே சொன்னாலுமே, ஆனால் மத்திய அரசு வந்து அதை பெருசாக கண்டுக்கல. ஏன்னா ஒரு 3 டேஸ் போராடுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, போராடுறவங்க எல்லாருமே வந்து அவங்க தங்கிறதுக்கான இடம், தங்கிறதுக்கு தேவையானது, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து ஒரு வண்டியில் கட்டி எடுத்துகிட்டு வந்தால் போராடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ ஒரு மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாங்கிற ஐடியாவில் தான் வந்து அவங்க வந்து போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு நேஷ்னல் மீடியாவில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏடா, எந்த ஒரு சேனல்லையுமே இதை பற்றி நியூஸே வரலையே அப்படின்னு. கரெக்டு தான், என்ன பண்ணுறது, நம்ம சேனல்ஸ்லாம் அப்படி இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இப்போது ரஜினி அரசியலுக்கு வந்துட்டாரா, ரஜினியில் வருவாரா, இல்லை அவருனால என்ன பிரச்சனை வரும், என்ன அது வரும், இன்னும் இது வரும்னு பார்க்குறாங்களே தவிர, விவசாயிகள் அங்கே அவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க, அந்த குளிர்லையும் அவங்க போராடிட்டு இருக்காங்க, அதை காமிக்கிறதுக்கு வந்து யாருமே வந்து ஒரு முன் எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இதை சொல்லவும் முடியாது, அது அவங்களோட உரிமை, ஓகேவா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் நியூஸ் அதிகமாக பார்க்குறவராக இருந்தால், நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லா சேனல்லையும் வந்து இதை வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ தமிழ் சேனல்ஸில் வந்து அந்தளவுக்கு யாருமே கவர் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் நியூஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது, ரஜினியை ஃபோக்கஸ் பண்ணியே அவங்களோட நியூஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு அரசியலாக கூட இருக்கலாம், ஏன்னா 2024 வந்து எலெக்ஷன் சாரி 2021 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதோட நோக்கமாக கூட இருக்கலாம் அப்படின்றது ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் படித்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாடு இப்போ இருக்க நிலைமைக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்டு அவங்க பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஃபார்ம் பில் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து -23.something GDP வந்து மைனஸில் இருக்குது. ஸோ நிறையா பேர்த்துக்கு வேலை இல்லை, பசி பட்னி இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் வந்து நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லா மக்கள் மனசுலையும் இப்போதைக்கு இருக்க ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு பிஜேபி அரசு வந்து சீக்கிரம் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு வந்து இந்த செய்தியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நேஷ்னல் சேனல்ஸில் செக் பண்ணி பாருங்கள், அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம சேனலில் வந்து அந்தளவுக்கு வந்து இன்னும் யாரும் காமிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ முடிக்கையில் நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் பிஜேபி சப்போர்ட்டராகவே இருந்தாலும் ஒரு தப்பு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். தயவு செஞ்சு அதுக்கு வந்து முட்டு கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார்மர்ஸ் அத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க அவ்வளோ குளிரில், ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி சப்போர்ட்டர், அதெல்லாம் வந்து பொய்யப்பா, அதெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க கிளப்பி விட்டது, இல்லைம்மா பாகிஸ்தான்லேருந்து வந்து தீவிரவாதிகள் அவங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லாவாக இருக்குது, இத்தனை நாள் போராடிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல், இது எப்படி தீவிரவாதியாக இருக்கும், இல்லை வந்து காங்கிரஸ்காரங்க கிளப்பிவிட்டதாக இருக்கும். ஸோ காங்கிரஸ்காரங்களே 1.5 கோடி பேர் வந்து கிளப்பிவிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏன் ஜெயிக்காமல் போனாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து அடுத்தது வருது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பதில் வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபார்மர்ஸை வந்து தயவு செஞ்சு டீக்ரேட் பண்ணாதீங்க, அவங்களால தான் வந்து நமக்கு ஃபுட்டு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் கைஸ்.